வெல்கம் டு உதய் கேர்ள் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம பிப்ரவரி 12 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், அதானி விவகாரம் செபி கையாளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதானி குழுமத்தினுடைய மீதான மோசடி புகார் விவகாரத்தை இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியம், அதாவது செபி, இனிமேல் கண்காணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், இதுல பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா பணவீக்கம் குறையும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நாட்டில் சில்லறை பணவீக்கம் 2023-24 அதாவது நிதியாண்டுல சுமார் 5.3% இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஆர்பிஐனுடைய ஆளுநர் சக்திகாந்த தாஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, இதன் அடிப்படையில சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் பட்சத்துல பணவீக்கம் மேலும் குறைய வாய்ப்புள்ளது. அதே வேளையில கச்சா எண்ணெய் அதனுடைய தேவை அதிகரிக்கும் போது என்னாகும், பணவீக்கமே என்னன்னா அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தலாம். அசாமில் குழந்தை திருமணத்துக்கு எதிராக மாபெரும் போர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது அசாமில் வரும் 2026 குழந்தை திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒண்ணு இல்லாம முற்றிலுமே அழிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில 14 கீழ் உள்ள சிறுமிகளை திருமணம் செய்தோர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்னும், அதே மாதிரி 14 முதல் 18 கீழ் உள்ள சிறுமிகளை திருமணம் செய்தோர் மீது குழந்தை திருமண தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், அசாமில் குழந்தை திருமணத்துக்கு எதிராக மாபெரும் போர் தொடுக்கப்படுகிறது. ஒரு வாரத்தில் மட்டுமே 4,135 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது 2,763 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், 105 106 நவீன நெல் சேமிப்பு தளங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் ரூபாய் 105 அமைக்கப்பட்ட 106 நவீன நெல் சேமிப்பு தளங்களை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி மூலம் சனிக்கிழமை திறந்து வைத்தார் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது விவசாயிகளிடமிருந்து நெல் மணிகள் அரசினுடைய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலிமா கொள்முதல் செய்யப்பட்டு இருக்கு. அவற்றை இயற்கை பேரிடர் மற்றும் அதே மாதிரி மழை பொழிவுகள்ல இருந்து பாதுகாத்து சேமிக்கிறதுக்கோசம்னா இந்த நெல் சேமிப்பு தளங்கள் இப்ப உருவாக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இருந்துச்சு, இப்ப 106 புதுசா வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், 1.18 லட்சம் இளைஞர்களுக்கு தனியார் துறையில் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் 74 வேலை வாய்ப்பு முகாம்களின் மூலம் 1.18 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சி வி கணேசன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், நேரடி வரி வசூல் ரூபாய் 15.67 லட்சம் முந்தைய ஆண்டை விடவும் இது 24% இன்க்ரீஸா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துடலாம். சிங்கார சென்னை 2.0 திட்டத்துக்கு 98 கூடுதல் நிதி ஒதுக்கீடு. அதாவது சென்னை மாநகராட்சியினுடைய தரத்தை சர்வதேச அளவுக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த சிங்கார சென்னை 2.0 அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். ஓகே, இதுக்கோசரம் தான் இப்ப என்ன பண்றாங்கன்னா 42 பணிகள் மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு 98.59 நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கதா தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், ஜம்மு காஷ்மீரில் உயர் தரத்திலான லித்தியம் இருப்பு கண்டுபிடிப்பு, அதாவது ஒரு குட் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். நாட்டுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, ஜம்மு காஷ்மீர்லதான் நம்ம லித்தியத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு க்வெஸ்சன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லித்தியத்தின் மூலிமா மின்சார வாகனங்களுக்கான மின்கலன்கள் மற்றும் சூரிய மின் சக்தி தகடுகள் தயாரிப்புக்கு முக்கியமான கனிமமா இந்த லித்தியம் வந்துட்டு கருதப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனம் 2 மேற்கொண்ட ஆய்வின் மூலிமா 59 லட்சம் அளவிலான லித்தியம் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து, இதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா லித்தியத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம வெளிநாடுகள்ல இருந்துதான் இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது தன்னிறைவு இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் வந்துட்டு ஒரு நிறைவேறும் அப்படின்ற மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் சுரங்கத்துறை செயலாளர் அமித்ஷா சர்மா அவர்கள் கூறியிருக்காங்க, இந்திய புவியியல் துறை மேற்கொண்ட ஆய்வுகளின் மூலம் சலால் கிராமத்தில் மாதா வைஷ்ணவி தேவி கோவில் அமைந்துள்ளது. சோ அங்க இருக்கக்கூடிய மலையடிவார பிரதேசத்தில் தான் உயர்தரம் கொண்ட லித்தியம் இருப்பு கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்,
வடக்கு மாகாண வளர்ச்சிக்கு தமிழர்கள் ஆதரவு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலங்கையில் போரால் பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாணத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு அங்குள்ள தமிழர்களின் ஆதரவு தேவை என அதிபர் ரணில் விக்ரமசிங்கு அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், இலங்கையில பார்த்தோம் அப்படின்னா 2.2 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு அப்படின்னு சொல்றாங்க. இதுல 75% பௌத்தர்களும் 15% தமிழர்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்விரு இன குழுக்களுக்கு இடையே பல ஆண்டுகளாக மோதல் போக்கு நிலவி வந்தது. பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் இந்தியா இலங்கை ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா 1987 ஒரு கையொப்பம் போட்டு ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. ஓகே, அதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா இலங்கை தமிழர்கள் வசிக்கும் மாகாணங்களுக்கு அரசியல் தன்னாட்சி அதிகாரம் வழங்கும் வகையில அரசியலமைப்பு சட்டத்தில் 13வது திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், இதன் அடிப்படையில இப்ப இலங்கைக்கு கொஞ்சம் பொருளாதார ரீதியில பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இந்தியா கிட்ட எதிர்பார்க்கறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், உணவு பழக்கத்தில் அதிக அளவு சிறுதானியங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிறுதானிய உணவுகளை பொதுமக்கள் அதிக அளவில் உண்ண வேண்டும் என வேளாண்மை துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் சோளம், கம்பு, கேழ்வரகு, திணை, வரகு, சாமை, பனிவரகு, குதிரை வாளி போன்ற சிறுதானியங்களின் சாகுபடி பரப்பை உயர்த்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொதுமக்களிடையே சிறுதானியங்களின் பயன்பாட்டை அதிகரிக்கவும் அதற்கான விழிப்புணர்வு பணிகளையும் பல்வேறு அரசு துறைகளுடன் இணைந்து வேளாண்மை துறை மேற்கொண்டு வருகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தபடி தமிழ்நாட்டின் சிறுதானியங்களின் சாகுபடியை அதிகரித்து சிறுதானிய உணவு வகைகளில் மதிப்பு கூட்டுதலை மேம்படுத்தும் நோக்கத்தில் 22 மாவட்டங்களை உள்ளடக்கிய 2 சிறுதானிய சிறப்பு மண்டலங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், இல்லம் தேடி கல்வி திட்டம் தொடர வேண்டும், ஆய்வறிக்கையில் தகவல். ஓகே, இல்லம் தேடி கல்வி மைய திட்டம் மாணவர்களின் கல்வி திறனை மேம்பட செய்திருப்பதனால் அந்த திட்டத்தை தொடர பெரும்பாலான தன்னார்வலர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் விரும்புகின்றனர் என திட்டம் குறித்த மதிப்பீட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவலால் 1 முதல் 8 வரை பயிலக்கூடிய மாணவர்களிடம் ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை சரி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் என்னன்னா இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம். ஓகே, இதன் மூலியமா பார்த்தோம்னா 2 லட்சம் இல்லம் தேடி கல்வி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆய்வு செஞ்சிருக்காங்க. இது மறுபடியும் உருவாக்குறதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே, இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் அவ்வளவுதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.